श्लाघया सत्सुरुन्मीलितं येना तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। हरे कृष्णा பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்துல 43 முதல் 45வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சோம். வேதாகமங்க பரமஸ்ய ஹி யோக மாயாம் யூயம் பவஸ்ய பகவான் அததைத்ய வர்யஹ பத்னி மனோகச மனுஷ்யதத் ஆத்மஜாஸ்ச பிராசினார்பர்ஹேருபூர் அங்க உதத்ருவஸ்ச ஸ்வாகூர் ஜலமுசகுந்த விதேக காதி ரகு அம்பரீஷ சகராகய நாகுஷாத்யா மாந்தார் அலர்க சததனு அனுரந்தி தேவா தேவவ்ருதோ பரிரமூர்த்தரயோ நிதிலீப சௌபரி உதங்க சிபிதேவ லபிப்ளாத சாரஸ்வதோத்பராச்சர பூரிஷேனாஹ யே அன்ய விபீஷண ஹனுமத் உபேந்திர தத்த பார்த்தாஷ்டிஷேன விதுர ஸ்ருததேவ வர்யாஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல ப்ரபுபாத். ஓ நாரதா, பகவானின் சக்திகள் அறியப்பட முடியாதவையாகவும் அளவிட முடியாதவையாகவும் இருப்பினும் நாம் சரணடைந்த ஆத்மாக்களாக இருப்பதால் அவர் எப்படி யோகமாய சக்திகளின் மூலமாக செயல்படுகிறார் என்பதை அறிவோம். அதே போலவே சர்வசக்தி படைத்த சிவபெருமான், நாத்தி குடும்பத்தில் பிறந்த பிரகலாத மகாராஜா, சாய்பூ மனு, அவரது மனைவி சதரூபா, அவரது மகன்களும் பிரசூதி போன்றவர்களும், அவரது மகன்களும் மகள்களுமான பிரியவர்தன், உத்தானபாதன், ஆகுதி, தேவகுதி மற்றும் பிரசூதி போன்றவர்களும், பிராசினா பர்ஹி, ரிபு, வேனனின் தந்தையான அங்கன், துருவ மகாராஜா, ஸ்வாகு, ஜலன், முசுகுந்தன், ஜனகா, அலர்கன், சததன்வே, சததன்வா, அனு, ரந்தி தேவா, பீஷ்மா, பலி, அமூர்தரயன், உத்தவர், பராசரர், பூரிசேனர், விபீஷணர், ஹனுமான், சுகதே கோஸ்வாமி, அர்ஜுனர், ஆர்ஷ்டிசேனன், விதுரர் மற்றும் கிருததேவர் முதலானவர்களும் கூட பகவானின் சக்திகளை அறிந்துள்ளனர். ரைட். இப்போ இந்த ஸ்லோகம் யாரால பகவானை புரிஞ்சிக்க முடியும், பகவானை புரிந்து கொள்வதற்கான தகுதி என்ன, கடவுள் யாரு, அவருடைய சக்தி எப்பேற்பட்டது, அவர் எந்த மாதிரி உணர முடியும், எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம், அதற்கான வழி என்ன, எந்த வழியால் அவரை புரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் இந்த யுகத்துல இந்த காலத்துல கடவுளை பல்வேறு ரீதியில் அறிய முயற்சி பண்றாங்க விஞ்ஞானிகளும் முயற்சி. அதாவது படைப்பினுடைய ரகசியம், பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஓரொரு கிரகங்களும் அதன் பாதையில சுழண்டுகிட்டு இருக்கே அதனுடைய சுழற்சியினுடைய கால கணக்கு கணக்கீடு எவ்வளவு, ஒரு கிரகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த கிரகத்துக்கு போக முடியுமா, அந்த கிரகங்கள்ல உயிர்வாளிகள் இருக்காங்களா,
இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சி செய்யறாங்க, பல்வேறு கிரகங்களை குறித்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப விஞ்ஞானிகள் தங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு பல்வேறு கிரகங்களை பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி நடக்குது, இந்த சிருஷ்டிப்புக்கான மூலப்பொருட்கள்லாம் எங்கிருந்து வந்தது, யாரு சிருஷ்டிப்பு பண்றாங்க, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க விஞ்ஞானிகள். ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க தங்களுடைய பௌதீக அறிவு, தங்களுடைய நாலேஜ். நிறைய சயின்டிபிக் புக்ஸ், விஞ்ஞான சம்பந்தமான புஸ்தகங்கள்லாம் வாசிச்சு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகங்களில் படிச்சு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உருவாகிறாங்க. அந்த அந்த விஞ்ஞானிகள் கிட்ட போய் படிச்சு ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படைப்பினுடைய ரகசியம் என்ன, எப்படி சூரியன் உதிக்குது, எப்படி சூரியன் மறையுது, சந்திர மண்டலத்தில் உயிர்வாளிகள் இருக்காங்களா, சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா, வெவ்வேறு கிரகங்கள் இருக்கே அந்த கிரகங்களில் உயிர்வாழிகள் இருக்காங்களா, பூமியோடைய சுழற்சியுடைய செயல்பாடு கால அளவுகள் என்ன, பல்வேறு தரப்புல ஆராய்ச்சி பண்றாங்க பல்வேறு தரப்புல. இது ஒரு பக்கம் விஞ்ஞானிகள். இன்னொரு பக்கம் மனக்கற்பனையாளர்கள், மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ். மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ்னா மனக்கற்பனையாளர்கள், கற்பனை பண்ணி 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 அப்படியே அதுக்கான காரணத்தை தேடுறது, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படிதான் படைக்கப்பட்டிருக்குமோ, அப்படி படைக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு. இவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானிகளுக்கும் மனக்கற்பனையாளர்களுக்கும் ஒற்றுமை என்னன்னா, இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கலாம், மேபி இட் மேபி பர்ஹாப்ஸ். பிரபுபாதர் வந்து அடிக்கடி ஒரு உபன்யாசத்துல மேற்கோள் காட்டுவார், விஞ்ஞானிகளுடைய கூற்று எப்படி இருக்குன்னா, உறுதிப்படுத்துற மாதிரி இருக்காது, உறுதிப்படுத்துற மாதிரி இருக்காது. அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், விஞ்ஞானிகளுடைய கூற்று ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் கட்டா இருக்காது, 100% கிளியரா இருக்காது. மேபி இட் மேபி பர்ஹாப்ஸ், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இருந்திருக்கலாம், அந்த மாதிரிதான். அது டவுட், ஒரு கொஸ்டின் அடுத்தது, அதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. தட் மீன்ஸ் அவங்களால அதோட அர்த்தம் என்ன, அவங்களால பூர்ணமா உணர முடியல. அதனால என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவுக்கு வராங்க, இருந்திருக்கலாம், கடவுள் ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவருக்கு அந்த சக்திகள் மூலம் படைக்கப்பட்டிருக்கலாம், இப்படி இருக்கலாம், இருந்திருக்கலாம். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் விஞ்ஞானிகளுடைய வேலை. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, தன் ஆய்வு கூடங்கள்ல முயற்சி பண்றாங்க. ஈவன் பிரபுபாத் கூட ஒரு உபன்யாசத்துல சொன்னாரு, விஞ்ஞானிகள் ஆய்வு கூடத்துல எல்லாரையும் பரீட்சை பண்ணி ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுவாங்க. பிரபுபால் ஒரு கிளாஸ்ல அழகா சொன்னார், ரொம்ப சீடர்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த பாகவத கிளாஸ்ல. விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிதான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த பன்றியை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க, பன்னி எவ்வளவு ஒரு ஃபேக்டா இருக்கு, ஃபேக்டா இருக்கு. பன்னி பாத்தீங்கன்னா நல்லா கொழுத்து கொழுங்குது, நீங்க எங்களுக்கு எங்கேயுமே பன்னியை வந்து நீங்க ஒல்லியா பாத்துக்க முடியாது, ஹாக் இருக்கு இல்லையா, பன்றியை வந்து நம்ம ஒல்லியா பார்க்கவே முடியாது, அது நல்ல வண்ணமா இருக்கும், குண்டு குண்டா இருக்கும். அப்ப ஏன் பன்னி குண்டா இருக்குன்னா, அது மலம் சாப்பிடும், அப்ப மலத்துல வந்து நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க விஞ்ஞானிகள். அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், அவங்க அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்க சாப்பிட்டு பார்க்காம எப்படி அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ மலத்துல வந்து சக்தி இருக்கா இல்லையாங்கிறத விஞ்ஞானிகள் சாப்பிட்டு பார்த்துதான் ஆராய்ச்சி பண்ண முடியும். விஞ்ஞானிகள் சாப்பிட்டு பார்க்காத ஒரே பொருள் சயனைட் தான், ஏன்னா அது சாப்பிட்டா செத்து போயிடுவான். ஸோ பிரபுபா சொன்னாரு, விஞ்ஞானிகள் சுவைக்காத ஒரே ஒரு பொருள் வந்து சயனைட் குப்பி, சயனைட் சாப்பிட்டா இமிடியட்லி டெத்து, மரணம் தான். அதனால பிரபுபா சொல்றாரு, ஐ நோ தி சயின்டிஸ்ட், தே ஆர் ரிசர்ச்சிங் இன் த ரிசர்ச் சென்டர், தே ஆர் ஈட்டிங் ஸ்டூல், அப்படி அவங்க வந்து மலம் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி எப்படி அவங்களால அதை ஆராய்ச்சி பண்ண முடியும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த கன்க்ளூஷன் வர முடியும். ஒரு தேரி எழுதணும், இப்போ விஞ்ஞானி ஒரு தேரி எழுதணும்னா, மலத்துல என்னென்ன இருக்குன்னு எழுதணும்னா, அவர் சாப்பிட்டாதான் எழுத முடியும். பிரபுபா சொல்ற, ஐ நோ தட் தே ஈட் ஸ்டூல், அப்படி. ஸோ இந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது எடுத்து ஆராய்ச்சி பண்றது, சந்திர மண்டலத்தில் போக முடியுமா, அங்கே உயிர்வாளிகள் இருக்காங்களா, செவ்வாய்கிரகத்தில் தண்ணி இருக்குதா, அங்கே செடி கொடியெல்லாம் இருக்கா, இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் மனக்கற்பனையாளர்கள், மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ். இவங்களோட வேலை இவங்களும் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனக்கற்பனையாளர்கள். அதுக்கப்புறம் தத்துவவாதிங்க, தத்துவவாதி. இந்த தத்துவவாதி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கடவுள் யாரு, அவர் எப்படி இருக்காரு, அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்க பல்வேறு
முறைகளில் முயற்சி பண்ணுறாங்க. யோக முறைகளில் யோகிகள், ஞான மார்க்கத்தில் பயிற்சி பண்ணக்கூடிய யோகிகள், அவங்க கடவுளை பிரம்மஸ்வரூபமா, எல்லாமே ஒரு சக்திக்கு பின்னாடி இயங்குது, அந்த சக்தி தான் பிரம்மம், நானும் அந்த பிரம்மம் ஒண்ணுதான். அப்புறம் நான் உடலை விட்டா நான் வேற, இந்த பிரம்மம் வேற அல்ல. சர்வம் கலோயுதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தை தொடங்கியது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. சர்வம் கலோயுதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தொடங்குச்சு, எல்லாம் பிரம்மத்தில் முடிஞ்சு. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். நான் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன், இந்த உடம்பு விட்டுட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிருவோம். அதுக்கப்புறம் நான் வேறு பிரம்மம் வேற அல்ல, எல்லாம் பிரம்மம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அஷ்டமா சித்திகள், சித்த யோகிகள், அனிமா, லகிமா, இஜிதா, உஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி, அஷ்டமா சித்திகள் மூலமா இறைவனை உணரணும், பரமாத்மா உணரணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய யோகிகள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் பல்வேறு ரீதியில அவங்கவுங்க தளத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்துடைய ரகசியம் என்ன, சிருஷ்டிப்போடைய ரகசியம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அதனாலதான் பிரம்மா சொல்றாரு, பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனிப்புங்கவானா சோயப்யஸ்த பிரபச்சின்ய அவிச்சின்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பந்தாஸ்து கோடி, கோடிக்கணக்கான யுகங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாலும் புரிஞ்சுக்க முடியாது. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ, கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான யுகங்களா ஆராய்ச்சி பண்ணாலும், வாயோ ரதாபி மனசோர் முனிப்புங்கவானாம், காற்றை விட பிரயாணம் வேகமா பிரயாணம் செய்யணும். முனி, முனி முனி அப்படின்னா முனிவர் அப்படின்னா காற்றை விட வேகமா பிரயாணம் பண்ணுறது. அந்த காற்றை விட வேகமா பிரயாணம் செய்தாலும், வாயோ ரதாபி மனசோ முனிப்புங்கவானா சோயப்ய பிரபச்சிந்திய அவிச்சிந்திய தத்வே அச்சிந்திய சக்தி. அப்போ ஞானிகளோ யோகிகளோ விஞ்ஞானிகளோ தத்துவவாதிகளோ மனக்கற்பனையாளர்களோ எவ்வளவு வருஷங்களா யுகங்களா முயற்சி பண்ணாலும் பகவானுடைய எல்லையற்ற சக்தியை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானிகள் செயற்கையான முறையில ஆராய்ச்சி பண்றாங்க, புரிஞ்சுக்க முடியல, இப்பயும் கேள்விக்குறியாதான் இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், விஞ்ஞானியுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா, பூமி ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பூமி வந்து தட்டையானதுன்னு சொன்னாங்க. பூமி வந்து பிளாட்டா இருக்கும், எப்படி பூமி வந்து உரண்டையா இருக்க முடியும், பூமி பிளாட்டா இருக்கும், பூமி உரண்டையா இருந்தா இந்த பக்கத்து அந்த பக்கம் போய் நம்ம விழுந்துட மாட்டோமா, இந்த மாதிரி எல்லாம் பேசிப்போம். பூமி வந்து தட்டையா இருக்கலாம், பிளாட்டா இருக்கலாம். அப்ப முதல்ல பூமி உரண்டைன்னு சொன்னவர் யாரு, நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இங்க சயின்ஸ்ல யாரா புளி இருக்கீங்களான்னு பாக்கலாம். பூமி உரண்டைன்னு சொன்னவர் யாரு, ஏன் கலீலியோ என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, முதல்ல அவர் பூமி உரண்டையா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணார். பூமி எல்லாரும் பூமி தட்டையா இருக்கும்னு நம்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விஞ்ஞானிகள்லாம் பூமி வந்து பிளாட்டா இருக்கும், எர்த்து வந்து பிளாட்டா இருக்கும்னா. இந்த ஃபர்ஸ்ட் கலீலியோ சொன்னாரு, பூமி வந்து பிளாட் இல்ல, பூமி வந்து ஒரு உரண்டையா இருக்கும், ஒரு கோலம், பூ கோலம். பாருங்க, விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிக்கும் நம்முடைய சாஸ்திரங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னா, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பூமி உரண்டைன்னு கண்டுபிடிச்சாங்க, நம்முடைய சாஸ்திரத்துல பூ கோலம்னே இருக்கு, அது உரண்டைதான் அப்படின்னு பூ கோலம்னு பேர் வச்சாங்க ஆச்சாரியர்கள். அதாவது வேதங்கள்ல புராணங்கள் என்ன பேர் வச்சிருக்காங்க, பூகோளம், அண்டம், ஒரு முட்டை வடிவில் இருக்கும் அண்டங்கள், அண்டாந்தரஸ்து பரமானுச்சயாந்தரஸ்தம், அண்டங்கள் எண்ணற்ற முட்டை வடிவில் இருக்காங்க, பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு, இது ஓரொரு கோள்களும் அதன் பாதையில சுரண்டுகிட்டு இருக்கு. அப்ப பூமிக்கு பூகோளம்னு பேர் வச்சாங்க. இதை ஒழுங்கா படிச்சான்னா, பாகவதம் படிச்சா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல, பூகோளம்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பாகவதத்துல எடுத்துன்னு சொல்லியிருக்கு பூகோளம், பூகோளம் பூமி உரண்டைதான், தேர் இஸ் நோ எனி கன்ஃபியூஷன், கிளியர் ஸ்டேட்மெண்ட், பூகோளம் அவ்வளவுதான். பூமி உரண்டையா இருக்கலாம், இல்ல அது சில காலம் தட்டையா இருக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் உரண்டையா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இந்த கலாம்ங்கிற வேர்டே கிடையாது, இதுதான் கிளியர் ஸ்டேட்மெண்ட். பூகோளம் சூரிய கோளம் சந்திர கோளம், கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட், தெளிவான கருத்துக்கள் பாகவதத்துல. அப்ப இதை ஏற்றுக்கொள்ளாதுனா, ஏற்றுக்காம சொந்த முயற்சினால ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஒருத்தன் சொன்னா அவனே அடிச்சே கொண்டான், கல்லாலே அடிச்சாங்க கலீலியோ. இவன் என்னடா, நாங்களாம் பூமி தட்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவன் உரண்டாங்கிறான், உரண்டைன்னா அந்த பக்கம் போய் விழுந்துட மாட்டோமா நம்ம, பூமி உரண்டையா இருந்தா
நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், பூமி உருண்டையா இருந்தது, டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்ப உருண்டைனா அந்த பக்கம் விழுந்துட மாட்டோமா, இவன் லூசா இருக்கான், அவன பைத்தியமானு சொல்லி அவரை கல்லால் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல இல்ல கரெக்ட் தான், அவர் சொன்னது சரிதான், பூமி உரண்டதான், நீ உயிர் போனவன் திரும்ப வரவா போவா, அவ்வளவுதான் போச்சு. சோ இந்த மாதிரி விஞ்ஞானிகளுடைய அறிவு, விஞ்ஞானிகளுடைய அறிவு குறையுடையதுங்கிறார் பிரபுபாத். விஞ்ஞானிகளுடைய அறிவு குறையுடைய, குறைந்த புத்தியினால, குறைந்த அறிவு வைத்துக் கொண்டு, குறைந்த புத்தியை, மந்த புத்தியை வைத்துக் கொண்டு ஒரு எந்திரத்தை தயாரிக்கிறாங்க. அந்த எந்திரமும் குறையுடையதா இருக்கும், அந்த எந்திரத்தை கொண்டு வேறு கிரகத்துக்கு போற முயற்சி பண்றாங்க. இது ஒருபோதும் சாத்தியம் அல்ல. அப்ப விஞ்ஞானிகளுடைய செயற்கையான முறையில பிரபஞ்சத்துடைய ரகசியம் பகவானுடைய மகிமையில தெரிஞ்சுக்க முடியாது. சரி, ஞானிகளால தான் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பல பல பிறவிகளுக்கு அப்புறம் தான், பல ஜென்மங்கள், பகுனாம் ஜென்மநாம், ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்பு இல்ல, பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் வாசுதேவா, கிருஷ்ணர் தான் சர்வமிதி, அனைத்துக்கும் ஆதாரம். அந்த வாசுதேவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானிக்கு பல பிறவிகள், அது பல பிறவிகள் இருக்க வேண்டியது. அது கூட ரொம்ப அரிதானவன் அந்த ஞானி கூட. பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவனே அனைத்துக்கு ஆதாரம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானிகள் சொல்பமானவங்க தான், அரிது. பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ரொம்ப அரிதானவன் அந்த மகாத்மா, பல பிறவியாகுது ஒரு ஞானி. ஒரு ஞானி கிருஷ்ணரை உணர்வதற்கு பல பிறவியாகுது. ஒரு விஞ்ஞானி என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் உணர முடியல, ஒரு விஞ்ஞானி என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஞானிக்கு பகவானை உணர்வதற்கு பல பிறவிகள் ஆகுது. யோகிகளும் யோக சித்தியில முயற்சி பண்ணி 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 அவங்களாலையும் பக்குவம் அடைய முடியல. அப்ப யாராலதான் புரிஞ்சுக்க முடியும் பகவான? யாரால புரிஞ்சுக்க முடியும்? எப்படி அவருடைய லீலைகளை புரிஞ்சுக்கிறது? எப்படி அவருடைய மகிமையை புரிஞ்சுக்கிறது? எப்படி இந்த சிருஷ்டிப்பு நடந்தது? அதற்கான காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை என்ன? மார்க்கம் என்ன? அதைத்தான் இங்க பிரம்மா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஓ நாரதா, பகவானின் சக்திகள் அறியப்பட முடியாதவை. நெவர், டெஃபினெட்லி வி ஹாவ், வி ஷுட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், வி கனாட் அண்டர்ஸ்டாண்ட், வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் பகவான் லார்ட் கிருஷ்ணாஸ் எனர்ஜி. பகவானின் சக்திகளே டெஃபினட்டா உண்மையாலுமே நம்மளால் அறிய முடியாது. வி கான்ட் மெஷர் இட் ஆல்சோ, அதை அளக்கவும் முடியாது. பகவானுடைய மகிமைகளையும் அவருடைய நாம ரூப குணாதிசயங்களுடைய எல்லையற்ற சக்தி, அந்த சக்திகளையும் மகிமைகளையும் யாராலும் அறிய முடியாதவை, அளவிட முடியாதவை. இருப்பினும் ஈவன் தோ ஒன் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் லாஸ் குளோரியஸ் அண்ட் இஸ் எனர்ஜிஸ் அண்ட் இஸ் பவர், வி கான்ட் மெஷர் இட், ஸ்டில் ஒன் சரண்டர் டு த லாஸ் லோட்டஸ் ஃபீட். யார் சரண்டர்ந்த ஆன்மாக்கள், பகவானுடைய சக்தி அளவிட முடியாததும் எல்லையற்றதுமாய் இருப்பினும் நாம் சரணடைந்த ஆத்மாக்களாக இருப்பதால் அவர் எப்படி யோகமாயா சக்தியின் மூலமாக செயல்படுகிறார் என்பதை அறிவோம். இப்ப பிரம்மா எனக்கு தெரியுங்கிற இது கர்வத்தினால் அல்ல. பிரம்மா எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. பகவானுடைய சக்திகளை அளவிட முடியாதுதான், அளவிட முடியாதுதான், மெஷர் பண்ண முடியாது. எல்லையற்ற சக்தி உள்ளது, அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாரதா, நீ இருக்கிற, நான் இருக்க, நம்மளால பகவானுடைய சக்தியை புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னது? நாம் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணாகதி செய்திருக்கிறோம். சரண்டர் சொல் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக சரணடைந்த ஆன்மாக்களாக இருப்பதால் நம்மால் யோகமாய சக்தியினுடைய செயல்பாடுகளை, யோகமாய சக்தியின் மூலமாக பகவானின் செயல்பாடுகள் செயல்படுகிறார் என்பதை அறிவோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்டே கொடுக்கிறார், அது போல யாரெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. முத கிருஷ்ணா தன்னுடைய சக்திகளையும் வைபவங்களையும் மகிமைகளையும் பிரம்மாவுக்கு காமிச்சு கொடுக்கிறார். அப்ப யாரால புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணா யோகமாய்ங்கிற திரைய விளக்குனால் அல்லாது யாரால புரிஞ்சுக்க முடியாது. இதைதான் பகவத்கீதையில சொல்றார். நீங்க தெரிஞ்சா அந்த ஸ்லோகம் என்ன நீங்க கோட் பண்ணலாம், பாக்கலாம் பகவத்கீதையில யாரு புலி இருக்காங்கன்னு. கிருஷ்ணா வந்து யோகமாய்ங்கிற திரையை விளக்கி தரிசனம் கொடுக்கிறாரு. யார் சொல்றாருன்னு பாக்கலாம். பகவத்கீதர் புள்ளி யாரா இருக்கீங்களா? டைகர். செவன்த் சாப்டர்ல சொல்றாரு, செவன்த் சாப்டர் 25th ஸ்லோகம். நாகம் பிரகாச சர்வஸ் யா
நிறைய பேருக்கு பெரும்பாலும் நமக்கு ஸ்டார்டிங் டபுள் இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணி விட்டனே அவர் எண்டி வண்டி ஓடும். சோ கிருஷ்ணா சொல்றாரு, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவதக. கிருஷ்ணர் என்ன பண்றாராம், யோகமாய சக்தினால தன்னை மறைச்சுக்கிற மூடோயம் நாபிஜானாதி முட்டாள்களுக்கும் அறிவியலுக்கும் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறது இல்ல. லோகோமாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் கிருஷ்ணா பிறப்பற்றவர் ஆனா பிறக்கிறது போல இருக்கு, கிருஷ்ணா அழிவற்றவர் ஆனா மறைகிறது போல இருக்கு. கிருஷ்ணா பிறப்பற்றவர் பிறக்கிறார், கிருஷ்ணா அழிவற்றவர் மறைகிறார். அப்ப இது யாரால போய் கிருஷ்ணா எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறது இல்ல, கிருஷ்ணா எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறது இல்ல, சரணடைந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே யோகமாய திரையை விளக்கி காமிக்கிறார். இப்போ இங்க ஜெகநாதர் தெரியறாரு, இந்த ஜெகநாதருக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டிருந்தேன், அப்ப நீங்க ஜெகநாதரை பார்க்க முடியாது, நான் ஸ்கிரீனை விளக்குன உடனே நீங்க ஜெகநாதரை பாக்குறீங்க இல்லையா. அது போல கிருஷ்ணா எல்லாருக்கும் தன்னை காமிக்கிறது இல்ல, கிருஷ்ணா எல்லாருக்கும் அது அவருடைய சுய விருப்பம் ஸ்பிரிவில். இன்னொரு காரணம் என்னது, எல்லாராலும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கவும் முடியாது. சோ யாரால புரிஞ்சுக்க முடியும், ஒன் ஹூ சரண்டர் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா, பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை யாரு சரணாகதி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறார். அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டை பிரம்மதேவர் கொடுக்கிறார், நாம் நான் நீ. சோ இதை நம்ம திருப்பி புரிஞ்சுக்கணும், பிரம்மா வந்து கர்வத்தினால பேசல, நான் வந்து சரணடைந்த ஆத்மா, ஏ நாரதா நான் பகவானுடைய சரணடைந்த ஆத்மா, எனக்கு பகவான் பத்தி எல்லாம் தெரியும், நீயும் சரணடைஞ்ச உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அந்த தொனியில சொல்லல, அந்த ஒரு கர்வத்துல சொல்லல, என்ன நோக்கத்துல என்ன பாவனையில சொல்றாரு, இந்த மாதிரி சரணடைந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் பகவான் தன்னை வெளிப்படுத்துவாரு, உனக்கும் வெளிப்படுத்திருக்கிறாரு, எனக்கும் வெளிப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி உள்ளவங்க. ஏன்னா முத முதல் வேத ஞானத்தை பகவான் பிரம்மதேவருக்கு வெளிக்காமிச்சாரு, பிரம்மதேவருக்கு தன்னுடைய சக்திகளை வைபவங்களை காமிச்சார். தென் பிரம்மா அவருடைய சீடரான நாரதர், அதுக்கப்புறம் வியாசர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க, பெரும் மகா ரிஷிகள் ராஜ ரிஷிகள், ரகு வம்சத்துல வந்தவங்க, விஷ்ணு வம்சத்துல, போஜ வம்சத்துல வந்தவங்க, யது வம்சத்துல வந்தவங்க, விபீஷணர், ஹனுமான், இவங்க எல்லாருக்கும் பகவானுடைய மகிமைகள் தெரியுது. முதலானவர்கள் கூட பகவானின் சக்திகளை அறிந்துள்ளனர். அப்ப யாருக்கு தெரியும் பகவான, பக்தர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார் கிருஷ்ணா. சரணடைந்த ஆன்மாக்களுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியில இருந்த போது கூட கிருஷ்ணர் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தலையே, துரியோதனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், தந்தவக்கரன் இவங்களாலலாம் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல, மாறாக மதுரா வாசிங்க, பிருந்தாவன வாசிகள், அப்புறம் அர்ஜுனன், பாண்டவர்கள், குந்தி தேவி, பீஷ்ம இவங்களெல்லாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியுது. காரணம் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்தினர். இதுல இன்னொரு பியூட்டி என்ன, இன்னொரு அழகு என்ன, கிருஷ்ணா மதுராவில் தன்னுடைய முழு ஐஸ்வர்யத்தையும் வெளிப்படுத்தி பரம புருஷோத்தம் என்று ஸ்தாபனம் செய்தார். மதுராவிலும் துவாரகாலும் பிருந்தாவனத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் யோகமாய சக்தி இன்னும் வந்து செயல்பட வைத்து தான் பகவான் என்பதை மறக்கடித்து அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்தார். இது இன்னும் ஒரு அழகு கிருஷ்ணாவோட லீலையில. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணாவை தன் நண்பனாக, காதலனாக, குழந்தையாக பாவிச்சதுனால கிருஷ்ணா யோகமாய சக்தினால அவர் பல்வேறு அதிசயங்கள் பண்ணார் பிருந்தாவனத்தில். கொஞ்ச நாள நம்ம கிருஷ்ணாவோட லீலைகள் படிச்சுட்டு வந்தோம், கிருஷ்ணாவுடைய தெய்வீக லீலைகள், அதுல பல்வேறு அதிசயங்கள் பண்ணார் கிருஷ்ணா, பூதனா, அகாசுரா, பகாசுரா பல்வேறு அரக்கர்களை கொண்டார். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரு, இவங்களுக்கு கொல்லும் போது சபாஸ் கிருஷ்ணா சபாஸ் கிருஷ்ணா துள்ளி குதிப்பாங்க கோபர்கள்லாம், எல்டர்லி கோபாஸ், வயது முதிர்ந்தவங்களுக்கு பயமா இருக்கும், ஜோ இந்த குழந்தைக்கு ஏதோ ஆபத்து ஆயிடுமோ, அப்ப அவங்களே தங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்க, இல்ல இல்ல கர்காச்சாரியர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தை நாராயணனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரு, இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, இந்த குழந்தை கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு தான், இப்படி எல்லாம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அவங்களால கிருஷ்ணரை ஒரு குழந்தையாக, நண்பனாக, காதலனாக பார்க்க முடிஞ்சது. சோ கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, நான் பரம புருஷோத்தமன் என்று ஸ்தாபனம் செய்தாலும் அவங்கள தன் யோகமாய சக்தினால மறக்கடிச்சிடுறேன். ரெண்டு சக்தி செயல்படுது, ஒன்னு மகாமாயை, இன்னொன்னு யோகமாயை. மகாமாயை கிருஷ்ணனுடைய கீழ்நிலை சக்தி, யோகமாயை கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, ரெண்டு விதமான சக்திகளுடைய செயல்பாடு. ஆக்சுவலி மொத்தம் மூணு, பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி.
பகவான் மூணு சக்தி இருக்கு. பகவானுடைய அந்தரங்க சக்தி, இந்த அந்தரங்க சக்தியை யோகமாயின்னு சொல்லலாம், ஆன்மீக சக்தின்னு சொல்லலாம், அந்தரங்க சக்தின்னு சொல்லலாம், மகா அடுத்தது மகாமாய், பௌதிக சக்தி, ஜடசக்தி, மாயாசக்தி, இனி ஒன்று தடஸ்த சக்தி. இந்த தடஸ்த சக்திங்கிறவங்க உயிர் வாழிகளாக நாம, ஜீவாத்மா தடஸ்த சக்தி. இது மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கம் விழ வாய்ப்பு இருக்கு, அந்த பக்கம் விழ வாய்ப்பு இருக்கு. மாயாசக்தி இந்த ஜட உலகம், இந்த ஜட நம்ம இந்த நாம் காணக்கூடிய இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இது மாயாசக்தி. தெய்வி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரத்திதே, கிருஷ்ணன் அங்க சொல்ற அழகா 7th chapter. அப்ப இந்த 7th அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகவத்கீதையில. பூர்ணத்தின் ஞானம், பகவானை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ், பகவானை பற்றிய அந்த முழுமையான பரம புருஷோத்தமனான பகவானை பற்றிய அறிவு 7th அத்தியாயம் கொடுக்குது. அப்ப 7th அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தெய்வீக ஏஷா, என்னுடைய தெய்வீக தெய்வீக சக்தி இந்த மாயா, மம மாயா என்னுடைய மாயா சக்தி துரத்யா வெல்ல முடியாது. மாம் ஏவை பிரபத்தியந்தே, யார் என்னை சரணடைந்திருக்கிறார்களோ மாயாமே தான் தரந்தது, அவங்க கடந்துடுறாங்க. அப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாரும் மாயாவுடைய பிடியில் இருக்கோம். மாயாசக்தி இந்த ஜட உலகத்துல வந்து இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு மாயாசக்தியோட பிடியில் இருக்கும். இப்ப எப்படி நம்ம மாயாலிருந்து விடுவிச்சுக்கிறது, அதுக்குதான் ஆச்சாரியனுடைய திருவடிகள். ஆன்மீக குருவானவர் மாயக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஆன்மீக குரு ஆச்சாரியர், அவர் அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. அதனால ஆன்மீக குருவுடைய பாதங்களை சரணடைகிறதும் கிருஷ்ணனுடைய பாதங்களை சரணடைகிறதும் வேறு வேறு இல்லை, பிரபுபார் அடிக்கடி சொல்வார். அப்ப ஆன்மீக குருவுடைய பாதங்களை பற்றி கொண்டால் ஆன்மீக குருவுக்கு தெரியும் நம்மளை எப்படி மாயிலிருந்து விடுவிக்கிறது, தன் சீடர்களை எப்படி மாயாலிருந்து விடுவிக்கிறதுன்னு அவருக்கு ஆச்சாரியருக்கு தெரியும். சோ இது போல நம்ம சரணாகதி பண்ணும், சரணாகதி பண்ணாம வாய்ப்பு இல்லை. சரணாகதி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, முதல்ல பிரணிபாதின சரண்டர், அப்புறம் பரிப்பிரஷ்னேன ரொம்ப பணிவா சேவைகள் செய்து பணிவா அடக்கமா கேள்வி கேட்கும். இதனாலதான் புரிஞ்சுக்க முடியும் தத்வதஹ தத்வதர்சிஹி தத்வதஹ தத்வதஹ அப்படின்னா உள்ளவாறு. பகவத்கீதையில பல இடங்களில் கிருஷ்ணா அந்த வேர்டு யூஸ் பண்றாரு, தத்வதஹ தத்வதர்சிபி தத்வதஹ, அது தத்வதன ஆஸ் இட் இஸ் உள்ளவாறு. அப்போ கிருஷ்ணாவுடைய லீலைகள் இந்த பூமியில இருந்த போது கோபர்களுக்கும் தெரியாது, அவங்களை எப்படி மறைச்சிட்டாரு யோகமாய சக்தினால. அப்ப யோகமாய சக்தி எப்படி செயல்படுதுன்னா, பக்தர்களையும் சில வேளையில அவங்களுடைய அன்பு அதிகரிக்கிறதுக்காக கிருஷ்ணா தான் பகவான் அல்லங்கிறத மறைச்சுன்றாரு. ஜட உலகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மகாமாயினுடைய பிடியில் இருக்கிறனால அவங்க பகவானை ஒரு சாதாரண மனுஷனாவும் இல்ல ஒரு ஏதோ ஒரு பெரிய ராஜா வந்து யது வம்சத்துல வந்து ஒரு மன்னன் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா, அந்த ஆராய்ச்சி இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி குழப்பம் இதெல்லாம் மகாமாயினுடைய ஏற்பாடு. மகாமாய பிடியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணா, மாயா அபகிருத ஞானா, அந்த மாய ஞானத்தை அபகரிச்சு போயிடுமா. நிறைய படிக்கிறவங்களுக்கு நிறைய கண்ட கட்ட புஸ்தகத்தை படிப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, மண்ட மூளையை போட்டு பிசைவாங்க. இங்க சொன்னாரு போப்பட்டில் பிரபுபாத், மண்ட மூளையை போட்டு பிழிவாங்க, ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது, புரியாத புதிர். கிருஷ்ணா வந்து என்னைக்குமே ஆராய்ச்சியாளருக்கும் தத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு தத்துவவாதிகளுக்கு மனக்கற்பனையாளர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு கிருஷ்ணர் எப்பவுமே புரியாத புதிர் தான், புரியவே புரியாது என்ன ஆராய்ச்சி பண்ணார். ஆனா அதே சமயம் பக்தர்களுக்கு பகவான் தன்னை சுலபமா வெளிப்படுத்திடுறார், பகவானை சரணடைந்த ஆன்மாக்கள். அப்போ இனி ஒரு அற்புதமான ஒரு லீலை, நம்ம அந்த கிருஷ்ணனுடைய கதை படிச்சுட்டு வரோம் இல்லையா. சோ நேற்றைய வகுப்புல நம்ம கம்சனை எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணார்னு பார்த்தோம். கம்ச ராஜா கம்சனை வந்து கிருஷ்ணர் பிடிச்சு இழுத்து வந்து ஒரு அட்டி ஒரு குத்து விட்டார், அவ்வளவுதான். கம்சனை வதம் செய்யற வரைக்கும் கிருஷ்ணா அஸ்திரங்களே பயன்படுத்தல, மதுரால கம்சனை வதம் பண்ற வரைக்கும் ஒரு சாதாரண குழந்தையை போல ஒரு பாலகனை போல ஆக்ட் பண்ணார். எந்த ஒரு அஸ்திரம் இல்லாம சானூரா முஷ்டிகா கம்சா இந்த மாதிரி பெரும் மல்லர்கள் குண்டர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொண்டார், சும்மா ஒரு குத்து விட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, கம்சனுக்கு கிருஷ்ணா கருணை வழங்கினாரு, என்னாச்சு கம்சா, கம்சன் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தான், அவனுக்கு பயம், கிருஷ்ணா என்ன கொண்டுடுவாரோ, கிருஷ்ணா கொண்டுடுவாரோ, கிருஷ்ணா கொண்டுடுவாரோ, கிருஷ்ணா வந்துடுவாரோ வந்து பயந்துட்டே இருந்தான். அதனால கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தனால அவருக்கு வைகுந்த லோகத்துல சாருபிய முக்தி கொடுத்துட்டாரன் கிருஷ்ணா. அவருக்கு சாருபிய முக்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, சாயுஜ முக்தி வேணா கிருஷ்ணா கொடுத்துருவாரு. சாயுஜ முக்திங்கிறது பகவானுடைய உடல்ல இரண்டரை கலக்கிறது, பிரம்மத்துல ஒன்றாகிறது, அதுதான் சாயுஜ முக்தி, அது கிருஷ்ணா கொடுத்துருவாரு. ஆனா சாருபிய முக்திங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல, அது கிருஷ்ணரை போலே ரூபம். அந்த சாரூபிய முக்தியை கம்சனுக்கு கிருஷ்ணன் கொடுத்தாரான், வெறுமனே அவனை கொன்னதுனாலே. இப்ப
பாருங்க, இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? தன் மேல பகமை கொண்டு தன்னை கொள்வதற்காக பல்வேறு அறக்கலைகளை அனுப்பிய கம்சனை கொன்று அவருக்கு ஆத்மீக லோகத்துல சாருபிய முக்தி தன்னை போல ரூபம் கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. கிம்பா தயாலு சரணம் பிரபதி, இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? அப்ப கிருஷ்ணா கம்சனை வதம் பண்ணிட்டு அவங்க மனைவியில எல்லாம் சமாதானம், அத்தை ஏன்னா மாமா தானே கம்சன், அத்தைகள்லாம் சமாதானப்படுத்தினார். சமாதானப்படுத்திட்டு வசுதேவரும் தேவகியும் சிறையிலிருந்து விடுவிக்கிறார். வசுதேவர், தேவகி, உக்ரசேன ராஜா எல்லாரையும் கம்சன் சிறைப்படுத்தி வச்சிருந்தான். எப்படி? ஒரு குரங்கு பூச்சியை கட்டி வைக்கிற மாதிரி கழுத்துல எல்லாம் சங்கிலி போட்டு, கழுத்துல ஒரு வளையம், கழுத்துல ஒரு வளையம் போட்டு, கை ரெண்டும் சங்கிலியால பிணைச்சு, காலில் சங்கிலி போட்டு, நீங்க பழைய சினிமா படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, கை காலெல்லாம் சங்கிலி போட்டு பூட்டியிருப்பாங்க. ஒரு அடிமை மாதிரி, விலங்கு மாதிரி, ஒரு அடிமை மாதிரி, விலங்கு மாதிரி சிறைப்படுத்தி வச்சிருந்தான். நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணி யோசிச்சு பாருங்க, உயிரே விட்டுருப்போம். என்ன, ஏன்னா உயிர் வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? தற்கொலை பண்ணிருக்கும், தற்கொலை பண்ணிக்கும், நம்மளால தாங்க முடியாது. நம்மளால சின்ன சின்ன கஷ்டங்களே தாங்க முடியல. சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து கிளர்ச்சி அடைஞ்சிடறோம், தாங்க முடியல. ஆனா வசுதேவர், தேவகி, உக்ரசேன ராஜா பொறுமையா இருந்தாங்க, அந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் ஒரு நாள் வருவாரு, நம்மளை விடுவிப்பாரு. அந்த குழந்தை இப்போ விருந்தாவனத்தில் இருக்கு, ஒரு நாள் வந்து அந்த குழந்தைங்களை விடுவிப்பாரு. அப்ப கிருஷ்ணருடைய சேவைக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக அந்த அசௌகரியங்களை ஏத்துக்கிட்டாங்க. அது அசௌகரியம் தான், கஷ்டம்தான், பெரும் கஷ்டம் அது. யோசிச்சு பாருங்க, சிறையில் அடைச்சு இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம், எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். மதுரால கிருஷ்ணர் தோன்றிய அந்த சிறைச்சாலை நல்ல ஒரு குகை மாதிரி இருக்கும், பாறை எல்லாம் இருக்கும், யாராவது போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். ஆமா, நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்தான். இன்னைக்கும் அதே இடம் தான், மாற்றமே இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, எஸ் ராதிகா மாதாஜி போயிருக்காங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ் 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 பரவாயில்ல, நிறைய பேர் போயிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த சிறைச்சாலையில அங்க இருக்கிற அசௌகரியங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சரணடைந்த ஆன்மாக்களுக்கு கிருஷ்ணா ரக்ஷண அருள் பாலிக்கிறாரு. கொஞ்சம் ஒரு தற்காலிகமான ஒரு அசௌகரியம் இருந்தது, அதை சகிச்சுக்கிட்ட. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ள பக்தர்கள் என்றைக்கும் பகவானால் கைவிடப்பட மாட்டாங்க. அப்ப கிருஷ்ணா அவங்களை விடுவிச்சாரு, விடுவிச்சு பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை செய்யறாரு? அற்புதமான பிரார்த்தனை. கிருஷ்ணா சொல்றாரு, ஒரு சாதாரண குழந்தைய போல பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா அவங்க முன்னாடிதான் இப்ப கொன்னாரு கம்சனை. யார் முன்னாடி? வசுதேவர், தேவர், வசுதேவர், தேவகி, நந்தகோபா, யசோதாமா. ஏன்னா கம்சனுக்கு கோபம் வந்துருச்சு. கிருஷ்ணா, கிருஷ்ணரும் பலராமரும் சானுகர்னி முஷ்டிகனி அடிச்சு கொன்ன உடனே அந்த மல்லர்கள்லாம் கொன்னுட்டாங்க. மல்லர்களை கொன்னாங்க, கவலைப்பட யானையை கொன்னுட்டாங்க, தனுர் யக்கத்தில் உள்ள அரக்கர்களை கொன்னாங்க. இனி கம்சனால தாங்க முடியல, உடனே கட்டளையிட்டார், பிடிங்க அந்த வசுதேவரும் தேவகி, நந்தகோபர், யசோதா எல்லாரையும் பிடிச்சு சிறையில போடுங்க, தலையை விட்டுங்க, துண்டிச்சிருங்க தலையை. ஆர்டர் போட்டான். இந்த ஆர்டர் அவன் போட்ட உடனே கிருஷ்ணா போய் அவனை தர தரன்னு இழுத்து வந்தார். போய் அவனை வேகமா போய் ஒரு ஜம்ப்ல, மல்யுத்த களத்துல கிருஷ்ணர் இருந்தார், மல்யுத்த களத்திலிருந்து ஒரு ஜம்ப், ஒரு குதிச்சு போய் அந்த கம்சனை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்தார். தர தரன்னு இழுத்து வந்து மல்யுத்த பூமியில கிடத்தி ஓங்கி ஒரு குத்து விட்டார். அட்டி ஒரு அட்டி, ஓங்கி ஒரு அட்டி, கம்சனுடைய மூக்கு வாயெல்லாம் பிளட்டு ரத்தம் வந்துச்சு. அந்த மாதிரி கம்சன் எப்போ தன் பக்தர்களை மேலும் துன்புறுத்தணும்னு நினைக்கிறானோ அப்ப உடனே கிருஷ்ணா அவனுக்கு தக்க பண்ணிட்டு, என்ன தைரியம் உனக்கு? என் முன்னாடியே என் பக்தர்களை கொண்டு வைக்கிறான், பிடிச்சு வாங்க, அவங்க தலையை விட்டுங்கிறான். இவன் தலை உடம்புல விட்டா ஒரு அட்டி கம்சனுக்கு. அதுக்கப்புறம் வசுதேவர் தேவிட்டு, வசுதேவர் தேவகியும் அங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா தாய் அன்புனால, பெற்றோர் பாவத்தினால அவங்க மனதுல யசோதா, வசுதேவர், தேவகி, நந்தகோபருக்கு வந்து பெற்றோர் பாவத்துல கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து, தேவகியும் யசோதாவுடைய மார்பில் பால் சுரந்தது. இந்த குழந்தை கிருஷ்ணா, நாங்க என்ன பாக்கிய பண்ணோம், இப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு அப்படின்னு இந்த குழந்தை மேல அவங்களுக்கு பெற்றோர் பாவம் தான் அதிகரிச்சதே தவிர இவர் பரமபுருஷனா பாக்கல. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு வசுதேவர் தேவி கிட்ட, கொஞ்ச காலம் யசோதாமாவும் நந்தகுமாரராஜும் அவங்க தங்கியிருந்தாங்க, அப்புறம் அவங்க விருந்தாவனம் போயிட்டாங்க. இப்ப கிருஷ்ணா மதுரால தங்கியிருக்காரு. வசுதேவர் தேவிட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு குழந்தைய வந்து நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே. ஓ பிரபு, வசுதேவட்டியும் தேவிட்டியும் பகவான் பேசுறாரு, நான் குழந்தையா வந்தேன், நீங்க என்னுடைய பாலியலையே அனுபவிக்கவே முடியல. ஏன்னா பெற்றோர்களுக்கு எதுல ரொம்ப சந்தோஷம்னா, தன்னுடைய பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்குறத விட அவனோட குழந்தை பிராயத்தில் உள்ள விஷயங்களை அவங்களால மறக்க முடியாது. அந்த சின்ன குழந்தை தவள ஆரம்பிச்சது, எழுந்து நடக்க விழுந்தது, இதெல்லாம் அந்த பெற்றோர்கள் ரசிப்பாங்க. குழந்தை தவள ஆரம்பிச்சது,
எழுந்து நடக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்தது. அவருடைய மழலை மொழி, புரோக்கன் லாங்குவேஜ், அவருடைய மழலை மொழி, இதெல்லாம் கேட்கறதுல பெற்றோர்களுக்கு அவங்களுடைய குடும்ப சுமையை மறந்துடுவாங்க. அப்ப மாயா என்ன ஏற்பாடு பண்ணுது, பிரபுபாத சொல்றாரு அழகா, மாயாவுடைய அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா, இந்த மெட்டீரியல் நேச்சர் எப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த ஜடசக்தி பௌதிக சக்தி எப்படி செயல்படுதுன்னா, ஒரு தாய் தந்தையர் கணவன் மனைவி அவங்களுக்கு தெரியும், நான் கல்யாணம் பண்ணா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும், நிறைய கஷ்டம் இருக்கும், வெளியில போய் வேலை பார்க்கணும், நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கணும், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கணும், கடினமா உழைக்கணும். ஆனா இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சமாதானம் ஆகுமா, சரி எல்லாம் என் குழந்தைக்காக தான், என் குழந்தைக்காக நான் இதை என்ன, என் குழந்தைக்காக நான் என்ன கஷ்டத்தை வேணா ஏத்துக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு கூட இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களை யார் கேட்டாலும் அதான் சொல்லுவீங்க, எங்க குழந்தைகளுக்காக நான் என்ன வேணாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும், அவங்க என் குழந்தைங்க, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அது 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 வந்து குவைட் நேச்சர், அது என் குழந்தை, அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சர். அப்போ அந்த குழந்தையுடைய சிறு வயது, பால்ய பருவத்தில் இருக்கிற அந்த குறும்புத்தனம், அந்த பேச்சு, இதெல்லாம் பெற்றோர்களை கவரும். அப்ப என்ன ஆகும், அந்த 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 மாயா, அந்த கவர்ச்சியில அவங்க தன் கஷ்டமெல்லாம் மறந்துடுவாங்க. அப்பா வந்து வெளியில போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வருவார், வீட்டுல வந்து தன் குழந்தைய பார்த்தோன்னே அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிரு. அம்மாவும் கடினமா உழைக்கிறாங்க, கிச்சன்ல போய் ஒர்க் பண்றாங்க, சமைக்கிறாங்க, சமைச்சுக்கிட்டே இருக்காங்க, சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே அந்த கஷ்டமெல்லாம் மறந்துது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு சாதாரண குழந்தைய போல, ஓ வசுதேவரே, தேவகியே, ஓ அப்பா அம்மா, ஓ தாய் தந்தையரே, நான் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்கவே இல்லை, நான் குழந்தையா வந்து நான் விருத்தாவனம் போயிட்டேன், என்னுடைய குழந்தை பருவலையில எதுவுமே நீங்க பாக்கல, அந்த பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கல, நான் என்ன எனக்கு எனக்கு என்னுடைய இது வந்து என்னுடைய எப்படி நான் எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது, இது எல்லாம் காலத்தினுடைய ஏற்பாடா இருக்கு, காலத்தினுடைய ஏற்பாடு தான். அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, யார் ஒருவர், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் சில வேலைகளில் நம்ம இதை மறந்து போயிடுறோம். எதனால மறக்கிறோம்னா, நம்முடைய அகங்காரம், கர்வம், அறியாம, இதனால மறந்துடுறோம். நமக்காக நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை மறந்து போயிடுறோம், கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஆளாக்குறாங்க, அவங்கள மறந்து போயிடும். கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருவர் தன் தாய் தந்தைக்கு சேவை பண்ணலையோ, யார் ஒருத்தர் அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணலையோ, அவன் தன் சொந்த நரமாமிசத்தை சாப்பிடுவான், அந்த உடலை விட்ட உடனே, அந்த உடலை விட்ட உடனே தன் பெற்றோருக்கு சேவனம் செய்யாதவங்க தன் சொந்த நரமாமிசம், தன் சொந்த மாமிசத்தை சாப்பிடுவாங்க, சொந்த மாமிசத்தை சாப்பிடுவாங்க, அவங்க இந்த உலகத்துல மூணு உலகத்திலயும் சந்தோஷமா இருக்க முடியாது. பெற்றோர்கள் உதாசீனப்படுத்துறவங்க, வயசானவங்க, பெற்றோர்கள், இன்னைக்கு எவ்வளவு பேர், இன்னைக்கு எவ்வளவு பேர் நாகரிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிற பேர்ல பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறது, அவங்க வார்த்தையை மதிக்கிறது இல்ல, அவங்களை அவமானப்படுத்துறது, அவங்களை பார்த்து முறைக்கிறது, திட்டுறது, அவங்களோட அடிமை மாதிரி நடத்துறது, இதெல்லாம் நரகத்துக்கு போகும், நரகத்துக்கு போகும். சோ யார் ஒருத்தர் தன் பெற்றோர்களை அவமதிக்கிறாங்களோ, நம்ம டிவோட்டி ரெண்டாவது வச்சுக்கோம், பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தரா இல்லையா அது ரெண்டாவது வச்சுக்குவோம், சாதாரண மனிதனுடைய தர்மப்படி, மனிதனுடைய தர்மப்படி ஒரு தாய் தந்தையர் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், அவங்க மோசமானவங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த பெற்றோருடைய பாதத்தை தொட்டு வணங்கும். இதுதான் வேத கலாச்சாரம், வேத காலத்துல இப்படிதான் கத்து கொடுத்தாங்க. ராமர் வந்து ஒவ்வொரு நாளும் தசரதனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவார். யுதிஷ்டிர மகாராஜா, ஈவன் திருதராஷ்டிரர் பெரும் கொடுமை செய்திருந்தாலும் தினமும் காலையில் திருதராஷ்டிரர் பாதத்தை தொட்டு வணங்குவார். யுதிஷ்டிரமர் என்ன ஒரு தெய்வீகமான குணம் இருந்தா, தங்களை கொல்ல நினைச்ச அந்த சித்தப்பா, அவரு கண்ணு தெரியாதவரு, அவரை பராமரிக்கிறது மட்டும் இல்ல, தினமும் ஒரு காலை தொட்டு வணங்குற, அவருக்கு என்ன, அவர் நினைச்சிருந்தா நீ வெளியே போயான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திருக்கலாம், ஏயா நீ நாங்க எங்களை கொல்லணும் தான் நினைச்சு, நீ உன் மகன் பேச்ச கேட்டு எல்லாம் பண்ணியே எங்களை வந்து நிராதவா நிலையில விட்டுட்டியே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணு. There is no any argument. நீங்க மகாபாரதத்துல படிங்க, யுதிஷ்டிர மகாராஜ் எங்கேயாவது திருதராஷ்டிரர் வாதம் செய்தாரு, நீங்க ஏன் எங்களுக்கு குற்றம் செய்தீங்க, எங்களே இந்த மாதிரி கஷ்டப்படுத்தீங்க, ஒரு இடத்துல யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கல, மாறாக அவர் சேவைதான் பண்ணார். பிரகலாத் மகாராஜா தன்னுடைய தந்தை அரக்கன், இங்க சொன்னாரு நாத்திய குலத்துல பிறந்தார் பிரகலாதன், அரக்க குணம் படைச்சவன், ஆனா பிரகலாதர் தன் தந்தைய திருத்தணும் முயற்சி பண்ணாரே தவிர அவர் மேல வெறுப்பு கொள்ளல, கால் புரட்சி வரல, தன் தந்தை மேல பிரகலாதர் பொறாமை கொள்ளல, இவர் என்ன பெரிய எங்க அப்பா முட்டாளா இருக்காங்க, இவனுக்கு அறிவு கிடையாது, சாஸ்திர ஞானம் கிடையாது, இவர் அரக்கனா இருக்கான், மாயா இவன் வந்து ஒரு ஒரு நாத்திகனா இருக்கான் அப்படின்னு அவன் தந்தையை பிரகலாதர் உதாசீனப்படுத்தல, அவர் அவமதிக்கல, மாறாக ரொம்ப பணிவா சொன்னார், பணிவா சொல்லி கொடுத்தாரு நீங்க இதை ஏத்துக்கணும். தென் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாதும் எரணிகசிபுடைய சுதந்திரம், பொய் அகங்காரம் அவனை தடுத்தது, பிரகலாதன் சொல்லி எரணிகசிபு கேட்கல, பொய் அகங்காரம் தடுத்தது, பகவான் கையால கொல்லப்பட்டார் அந்த குழந்தைக்கு பெரும் குற்றம் செய்ததினால்.
அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருத்தர் தாய் தந்தையர் உதாசீனப்படுத்துறாங்களோ, தாய் தந்தையர் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை யாராவது உதாசீனப்படுத்தினா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. எந்த ஒரு பிறவிலும் அவங்க சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. இந்த பூமியிலயும் சந்தோஷம் அடைய முடியாது, மறுபிரிவு நமக்கு சந்தோஷம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு வசுதேவருடைய பாதத்தை தொட்டு வணங்குற கிருஷ்ணரும் பலராமரும் இந்த மாதிரிலாம் பேசினாங்க. பேசிட்டு நான் இது வந்து சும்மா கற்பனை பண்ணி எல்லாம் சொல்லல, நீங்க பாகவதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இருக்கு. மூணு நாலு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, தன் அப்பா அம்மா கிட்ட நான் உங்களுக்கு எந்த ஒரு சுகமும் தரல, நான் வந்து காலத்தினுடைய கட்டாயத்தினால உங்களை பிரிஞ்சிட்டேன், இப்ப திரும்பி உங்களோட வந்து சேர்ந்திருக்கேன், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் பரம புருஷோத்தமன் முழு முதல் கடவுள் அவர் வசுதேவர் தேவியை பாதத்தை தொட்டு வணங்கினார். அப்ப பகவானே தன் பெற்றோர்ல வணங்கினார்னா அப்ப நாம என்ன பண்ணணும்? கிருஷ்ண பகவான், ராமச்சந்திர பிரபு, சைத்தன்ய மகாபிரபு இவங்க எல்லோரும் பெற்றோரை வழிபாடு செஞ்சார். இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு எங்கேயுமே கிடையாது. ஸ்கூல்ல காலேஜ்ல யாரு சொல்லி தராங்க இதெல்லாம்? அகங்காரம் பிடிச்ச இப்ப உள்ள கல்வி திட்டம் அகங்காரம் பிடிச்ச கர்வம் பிடிச்ச சமுதாயம் தான் உருவாகுது. இப்ப படிக்கிற சிஸ்டம் எல்லாமே கல்வி எல்லாமே அகங்காரம் கர்வம் தற்பெருமை சுயநலவாதிகளா உருவாரு. அதனால நமக்கு எல்லாம் இதை கத்துக் கொடுக்கறது பிரபுபாவுடைய இயக்கத்து. பிரபுபா அது மாதிரி ஆச்சாரியர் இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. ஒரு பேரண்ட்டு எப்படி ஒபீடியண்டா இருக்கணும், எப்படி அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது அவங்க டிவோட்டியா இருந்தா இன்னும் பல படி மேல போகணும். ஒரு 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 கிருஷ்ண பக்தருக்கு மகனா பிறந்துட்டா இதை விட நாம் செய்த பாக்கியம் வேற ஒண்ணும் இல்ல. சுலபமா பகவானை அடைச்சு சேவை பண்ணிடலாம். ஒரு 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 குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தர்கள் தாய் தந்தையர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு வைஷ்ணவர் ஒரு வைஷ்ணவரும் வைஷ்ணவியும் தாய் தந்தையர் அமைஞ்சா நாம செய்தது பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். அப்ப அவங்களை தலையில வச்சு கொண்டாடலாம். தலையில வச்சு கொண்டாடுறோமோ இல்லையோ, அவங்களை உதாசீனப்படுத்தி கீழே தள்ளி மிதிக்காம இருந்தா போதும். தலையில வச்சு கொண்டாடுறோமோ இல்லையோ, கீழே தள்ளி மிதிக்காம இருந்தா போதும். எப்பவுமே இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவங்க, வயசானவங்க, தாய் தந்தையர், அவங்களுடைய ஆசீர்வாதம், இவங்க ஆசீர்வாதம் நம்ம என்ன சாட்சி முடியும் பக்தியில? நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறேன் பிரபு, ஐ எம் 16 நோட் சாண்டிங் பிரபு, யுவர் ஒபேசன்ஸ், உங்க அப்பா அம்மாக்கு நீ நமஸ்காரம் பண்றியா, அவங்களுக்கு சேவை பண்றியா, வீட்டுல பாத்திரம் வாஷ் பண்றியா? நோ நோ பிரபு, தட் அண்ட் ஆல் ஐ டிட் இட், வாட் இஸ் யூஸ், என்ன பிரயோஜனம் நீ சாண்டிங் பண்ணி? உன் சாண்டிங்ல நீ என்னத்தை அச்சீவ் பண்ண போற? என்னுடைய ஜபத்துல நான் என்னத்தை அச்சீவ் பண்ணிட்டு போறேன்? என் பேரண்ட்ஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணல, என் வீட்டுல நான் சேவை பண்ணல, அவங்கள நான் வந்து தலையில வச்சு கொண்டாடல, அவங்க வைஷ்ணவரா இருக்காங்கன்னா நான் என்னத்தை பக்தி பண்ணி என்ன அச்சீவ் பண்ண எப்படி பகவான்கிட்ட போக முடியும்? சோ இதை நம்ம குழந்தைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்ட்டும் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு எடுக்கிறது. அவங்களுக்கு செல்லம் கொடுத்து 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 கண்ணு மணியை முத்தையின் மடியில வச்சு கொடுத்து கொடுத்து செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறது. சோ பேரண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ராமச்சந்திர பிரபு எப்படி வந்து ஒபீடியண்டா இருந்தாங்க, புண்டரீகன், எஸ் புண்டரீகன் எப்படி சேவை பண்ணாரு தாய் தந்தையருக்கு, பகவான் வந்து காத்து நின்னார், எஸ் பிரபு ஞாபகப்படுத்து, பகவான் வந்து காத்து நிக்கிறாரு. அவர் சொன்னாரு, என் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு வரேன்னு ஒரு செங்கலை தூக்கி போட்டார். மகாராஷ்டிரால மராத்தியில விட்டல் அப்படின்னா செங்கல், விட்டல் தேவ், விட்டல்னு பேர் பகவானுக்கு, பண்டரிநாதன். அந்த சேத்திரத்துக்கே அந்த பக்தனுடைய பேர் தான் புண்டரீகன்னால அந்த சேத்திரத்துக்கே பண்டரிபுரம்னு பேர் வந்தது. அப்பேற்பட்ட பக்தன் பகவான் தன்னுடைய சேத்திரத்துக்கு தன் பக்தனுடைய பேரை வச்சுட்டார் பண்டரிபுரம். அவருக்கு பேரும் பண்டரிநாதன் தான், பண்டரிநாதன், புண்டரீகன் வழிபாடு செய்த பக்த பகவான். செங்கலை தூக்கி போட்டார், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு செங்கல் எடுத்து போட்டு எப்பெருமானே இங்க நில்லுங்க, நான் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு வந்துடுறேன்னு போனார். பகவானும் இப்படி கையில் இடுப்புல கையை வச்சு நின்று இருக்காராம். பகவானுக்கானு ருக்மிணி பிராட்டி விடோபா, ருக்மிணி பிராட்டி வந்தாங்க கிருஷ்ணாவை காணனு, அவங்களும் வந்து காத்துட்டு இருக்காங்க. தன் புண்டரீகன் சேவையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண, எம்பெருமானே என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். பகவான் சொன்னோ, புண்டரீகா அவ்வளவு அப்ரிஷியேட், நான் உன்ன புகழ்றேன், ஏன்னா நீ என்னுடைய பக்தருக்கு சேவை பண்ணி, என்னுடைய பக்தனுக்கு நீ சேவை பண்ணதுனால எனக்கு மிகவும் பிரியமானவன், என் பக்தனுக்கு நீ சேவை பண்றதுனால உனக்கு நான் தரிசனம் கொடுக்க எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். பாருங்க, பகவானுடைய பக்தனுக்கு சேவை பண்ணதுனால பகவானுடைய பக்தனுக்கு சேவனம் பண்ண சேவகனுக்கு பகவான் தரிசனம் கொடுக்க காத்திருக்காரு. வேற எந்த முறையாலும் பகவானை காண முடியாது, தரிசிக்க முடியாது, வாய்ப்பு ஒண்ணும் கிடையாது. அதனால பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். கௌமாரம் ஆக்கிறதே பிரக்யான் தர்மான் பாகவத, பாகவத தர்மம். பாருங்கடா கண்ணுகளா, பாருங்க யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி இருந்தாங்க, பாண்டவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அங்க எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எப்படி சர்வீஸ் பண்ணாங்க, குந்தி தேவிக்கு எப்படி சேவை பண்ணாங்க, ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணன் எல்லாம் எப்படி வந்து ஒபீடியண்டா இருந்தாங்க, எப்படி யூனிட்டியா இருந்தாங்க. இந்த குணங்கள் தான் இப்ப பற்றாக்குறை. இது யாரு சொல்லி தருவாங்க? ரெண்டு பேர் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேர் இருந்தாலும்
அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சோ கலியுகம் வந்து சண்டை சச்சு வருது, கபடமும் கள்ளத்தனமும் சண்டை சச்சும் நிறைந்தது கலியுகம். அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா, நம்ம காப்பாத்திக்கணும்னா இதுதான் வழி, கேட்டுக்கிட்டே இருக்கணும். மகாபாரதம், பாகவதம், ராமாயணம், பகவத்கீதா இதெல்லாம் படிச்சு அதுல பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். அப்ப இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் பலராமரும் அப்பா அம்மாவுடைய பாதத்தை விட்டு விழுந்து நமஸ்காரம் செய்து அவங்களை அப்படியே மார்போடு தழுவிக்கிட்டாங்க, வசுதேவரும் தேவியும். அப்புறம் அவங்க குருகுலத்துல சேர்த்தாங்க. ஜெகத்குரு கிருஷ்ணா அவரும் குருகுலத்துல போய் படிக்க வேண்டாம், அனைத்துக்கும் ஆதாரம் அவரு தான். சர்வசி ஆதாரம் அச்சிந்திய ரூபம், எல்லாத்துக்கும் ஆதாரம் எல்லையற்ற ரூபமுடையவர். வேதாகம் சமதிதானி வர்தமான சார்ஜுனா பவிஷானிச பூதானி நாம 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 வேத கிருஷ்ணா மனுஷன். எல்லாமே வேதத்தால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவர் எல்லாம் அவர் தான். அந்த பகவான் ஒரு சாதாரண குழந்தையை போல குருகுலத்துல போய் படிக்கிறார். யார் குரு? கிருஷ்ணருடைய குரு யாரு? சாட் பாக்ஸ்ல போடலாம் நீங்க. சாந்தி பண்ணி குருவோடைய ஆசிரமத்துல போய் கிருஷ்ணர் பலராமரும் ஷேவிங் எல்லாம் பண்ணி ஷிக்கா வச்சுக்கிட்டு, நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ், இந்த இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ கிடைக்கும். நம்ம பாகவதத்துல இந்த போட்டோ இருக்கும். கிருஷ்ணா நல்லா மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் அப்படி ஷைனிங், தலையெல்லாம் ஷேவ் பண்ணி அப்படி ஜொலிக்கிற பலராமர் அப்படியே பியூர் ஒயிட் பௌர்ணமி போல பலராம். ரெண்டு பேரும் கண்ணை பிரகாசிக்கூடிய தேஜஸ். இந்த ரெண்டு குழந்தையும் குருகுலத்துல போய் படிச்சாங்க. நம்ம பசங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க, பல வருஷமா படிக்கிறாங்க. நம்ம கூட படிச்சோம், என்னத்தை படிச்சு என்னது பண்ணோம். கிருஷ்ணரும் பலராமரும் 64 நாள்ல 64 கலைகளும் கத்துக்கிட்டாங்க. வித்தின் 64 டேஸ், வித்தின் 64 டேஸ்ல 64 ஆர்ட்ஸும் கத்துக்கிட்டாங்க. வெரி எக்ஸ்பர்ட் ஆகும் கிருஷ்ணர். சோ எல்லாத்துலயும் கிருஷ்ணர் தான் எக்ஸ்பர்ட். சோ என்ன பண்ணார், 64 நாள் தான் ஒட்டுமொத்த ஸ்கூல் பாடம் முடிஞ்சது. நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருந்தோம், ஒண்ணும் மண்டையிலே படிச்சது ஒண்ணும் மண்டையில இல்ல, படிச்சது ஒரு பிரயோஜனம் இல்லாத அவள். பசுக்களும் அதேதான், இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பான் தமிழ் சரியா பேச மாட்டான், தமிழ் மீடியத்துல படிப்பான் இங்கிலீஷ் சரியா பேச மாட்டான், தாங்கிலீஷ் தான் பேசுவான், தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுவான். என்ன படிக்கிறான்னு கேட்டா புரியாது. சரி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தா, ஒரு பையன் கேட்டாரே உனக்கு என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அது வந்து அப்படி காப்பி அடிச்சு எழுதிட்டு இருக்கான் அவ்வளவுதான். அதோட மீனிங் என்ன, ஏதோ ஒரு போயம் எழுதிட்டு இருந்தான். சரி இந்த போயமோட மீனிங் என்னன்னா அது தெரியாது ப்ரோ, எழுதிட்டு வர சொன்னாங்க. இவ்வளவுதான் இன்னைக்குள்ள எஜுகேஷன். இன்னைக்குள்ள எஜுகேஷன் வந்து அப்படியே இந்த புஸ்தகத்துல ஒரு புழு மாதிரி, அந்த புஸ்தகத்துல அதை படிச்சுட்டு அப்படியே வாமிட் பண்றது. அவருடைய மீனிங் என்ன, அந்த மீனிங் ஒன்றும் தெரிஞ்சவனும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் யூஸ்ஃபுல் ஆகிறது லைஃப்ல, எங்கேயும் யூஸ் ஆக போறது இல்லை. அது அடுத்து ரெண்டாவது. அப்ப இப்ப படிக்கிறது எல்லாமே அவித்யா, கிளியர் எஜுகேஷன் அல்ல. என்ன பண்றது, வேற வழி இல்லாமல் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் கூட ஸ்கூல்ல போய் தான் படித்தேன். இன்னைக்கு எல்லாம் படிச்சதெல்லாம் வீணா போச்சேன்னு கவலையா இருக்கு. என்ன ஆச்சு, படிச்சதெல்லாம் எங்கேயாவது பயன்படுத்துறமா? ஒன்றும் கிடையாது. நான் அல்ஜிப்ரா படிச்சுட்டு வந்தேன், அப்புறம் வந்து நான் சயின்டிபிக் சயின்ஸ்ல நிறைய படித்தேன், ஆட்டோமொபைல் படித்தேன், எங்கேயா லைஃப்ல யூஸ் பண்றேன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசிய கல்வி இதுதான் பாகவதம், நித்தியம் பாகவத சேவையா. இதுதான் தெய்வீகமான குணங்களை கற்றுக்கொடு, எப்படி இருக்கணும், ஜனங்கள்கிட்ட எப்படி பழகணும், பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்க எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போ ரெண்டு குழந்தைகளும் நல்லா படிச்சுக்கிட்டாங்க. இப்போ குரு தட்சிணை கொடுக்கணும். அப்ப குரு, குருவுக்கு தெரியும், சாந்தி பண்ணி முனிக்கு தெரியும், இந்த ரெண்டு குழந்தைகளும் சாதாரண குழந்தைகள் இல்லை, இவங்க பரம புருஷோத்தம். கிருஷ்ணர் பலராமரும் பரம புருஷோத்தமர்கள். அவங்க வந்து கேட்டாங்க, குரு மகாராஜ் நான் உங்களுக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்ப குரு மகாராஜ் சொன்னா கேட்டாரு, இந்த ரெண்டு குழந்தைகள்ட்டையும் சாதாரண தட்சிணை வாங்கக்கூடாது, யாராலும் செய்ய முடியாத, நடக்க முடியாத, இயலாத சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தட்சிணை வாங்கணும். அப்போ ஒரு முறை சாந்தி பண்ணி ஒரு முனியுடைய மகன் இறந்து போயிடுவான், பிரபாஷ கஷேத்திரத்துல சமுத்திரத்துல போய் அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்போ சாந்தி பண்ணி முனிய சொன்னாரு, இந்த மாதிரி என் பகன், என் மகனை நீங்க மீட்டு தரணும். ஏன்னா குருவுக்கு தெரியும் இந்த ரெண்டு குழந்தைகளும் சாதாரண குழந்தைகள் இல்லை. தென் கிருஷ்ண பலரும் ஓகே நாங்கள் இப்பவே உங்க பையனை மீட்டு வரோன்னு தங்கள் ரதத்தை எடுத்து போறாங்க. ரதத்தை எடுத்து காற்றை விட மின்னல் வேகத்துல காற்றை விட வேகமா போறாங்க. போய் பிரபாஷ கஷேத்திரம் சமுத்திரத்தை அடைஞ்சாங்க. அடைஞ்சா அங்க சமுத்திரராஜன் கிருஷ்ணன் கட்டளை இட்டார், ஏ சமுத்திர தேவா என் குருவோடைய மகனை நீ எடுத்துட்டு இருக்க, மரியாதை ரிட்டர்ன் பண்ணுது. சமுத்திரதேவன் கூப்பிய கருத்தோடு இருந்த, பிரபு எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க குருவோடைய பையன் இந்த சமுத்திரத்தை வந்தா அது உண்மைதான், விழுந்தா உண்மைதான், போனதெல்லாம் உண்மைதான். ஒருவேளை இந்த சமுத்திரத்துக்குள்ள பாஞ்சஜனா அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்கான், அவன் சங்கு வடிவில் இருக்கான், அவனுடைய வயிற்றுக்குள்ள வேணா இருக்கலாம், அவன் விழுங்கிருக்கலாம். அந்த அரக்கன் உங்க குருவோடைய புதலனை விளங்கியிருக்கலாம், நீங்க அவனை வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. என் கிருஷ்ணா டைவ் பண்ணர் அப்படியே தன்னுடைய இருக்கு கச்சை இறுக்கி கட்டிட்டு
அவர் டைவ் பண்ணி உள்ளே போனார் சமுத்திரத்தில், கடலுக்குள்ளே போனார். கடலுக்குள்ளே போன அந்த பாஞ்சஜனன் அரக்கன், அந்த பாஞ்சஜனன் அரக்கனை கொன்று அவனுடைய வயிற்றில் தேடினாரு, அங்கே இல்லை, குருவுடைய புத்திரன் இல்லை. என்ன பண்ணார் கிருஷ்ணா, எகைன் யமராஜர் உலகத்துக்கு வர, சம்யமி, சம்யமிங்கிறது யமராஜோட ஏபோடு, யமராஜோட உலகம், அங்கே வர்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்த உடனே யமராஜர் அப்படி ஒரு தண்டம் தரையில் உள்ள போல சாஷ்டங்கம் எழுந்து நமஸ்கரிக்கிறார். அற்புதமான பிரார்த்தனை. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ஓ யமராஜா, தர்மராஜா, நீ எங்க குருவோடைய பையனை வச்சிருக்க, நீ திருப்பி கொடுக்கணும். இது யாரால சாத்தியமாகும்? இதெல்லாம் பகவானால் மட்டுமே சாத்தியமாகும். நீ யமராஜ் சொன்னார், ஓகே பிரபு, உங்களுடைய விருப்பம் அப்படின்னா அப்படி ஆகட்டும்னு அந்த பையனை, குரு புத்திரனை திரும்ப கொடுத்தாங்க. அந்த புத்தனை அழைச்சிட்டு வந்து குருவிட்ட ஒப்படைச்சாங்க. குரு வந்து ரொம்ப மனசு ரொம்ப நல்ல ஒரு மனதோடு ஆசீர்வாதம் பண்ணாரு, கிருஷ்ணா பலராமா, நீங்க நீடோடி வாழணும், உங்க புகழ் இந்த உலகத்துல எப்பவும் இருக்கணும், என்னுடைய முழு ஆசீர்வாதம், முழு குரு ஆசீர்வாதம் பண்ணாரு இந்த ரெண்டு பேர். மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிட்டோ, மன கற்பனை பண்ணியோ, ஏட்டு கல்வினாலேயோ, வரட்டு தத்துவத்தினாலேயோ புரிஞ்சுக்க முடியாது என்பதுதான் இன்றைய ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஹரே கிருஷ்ணா.